கண்ணு தெரிஞ்சவனுக்கு நல்லா போறான், கண்ணு தெரியாதவனுக்கு அது கெட்ட போறான். நியூஸ் அட சொல்றாரு இது வந்து வாட்டி வெட்டுவேல் போறேன்னு. அந்த படத்தை இந்த படத்தை கம்பல் பண்ணி பார்க்க சொல்லுங்க. சத்யராஜ் இந்த பைக்ஸ் வீலிங்க மன்றாரு ஜீப் ஓட்டிட்டு போயிட்டு அஜித் சார் நடிச்சா இருக்கும், அதுவும் போலீஸா நடிச்சா இருக்கும், அதுதாங்க படம். பசங்களுக்கு தேவையான படம் இது. வீட்டில் அப்பா அம்மா எப்படி மதிக்கணும், எப்படி இருக்கணும், எதுக்காக நம்ம பேசுகிறாங்கன்றது தெரியுதுக்காக தான் இது. தலை படம் சூப்பர் படம், இன்னொரு டைம் கூட வந்து பார்க்கலாம். தலையை தப்பாக சொல்லவே கூடாது, வீலிங் பைக்கில் தலைக்கு சொல்லவே தேவையில்லை. தார் மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்கப்ப தலை சூப்பராக இருக்கு. என்ன டைலாகு, அம்மா அப்பா எப்படி பேசுகிறோன்றதே சொல்லி வச்சிருக்காரு. பிடிச்சிருக்காங்க, இன்னொரு வாட்டி வந்து பார்ப்பங்க. அது கண்ணு தெரியாதவன் சொல்கிறது, கண்ணு தெரிஞ்சவனுக்கு நல்ல படம், கண்ணு தெரியாதவனுக்கு அது கெட்ட படம். ஓரளவுக்குல சூப்பராக பிடிச்சிருக்கு. நியூஸ் அட சொல்கிறாரு இது வந்து வாட்டி வெட்டுவேல் போகிறேன்னு. அந்த படத்தை இந்த படத்தை கம்பல் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். சத்யராஜ் இந்த பைக்ஸ் வீலிங்க மன்றாரு ஜீப் ஓட்டிட்டு போயிட்டு வருவார். எல்லாம் போகாமல் ரெண்டு வருஷம் கழிச்சு இவ்வளோ கூட்டம், இவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்கன்ற போகாமல் தள்ளிக்கு இனிமேல் போகாமல் கிடையாது. நல்ல எண்ணம் தான், எண்ணம் போல வாழ்க்கை. ஒரு வாட்டி பார்க்கலாம் அவங்க, ஆ அவர் நல்லா தான் நடிச்சிருக்காரு. அவரும் இல்லாமல் தான் கதை, மற்றபடி வேறு எதுவும் கதையில. ஓகே போகிறோம், ஒரு வாட்டி பார்க்கலாம். படம் மூவி நல்லா இருக்குது, நல்லா பிடிச்சிருக்கு, சூப்பராக நினச்சிருக்கா. ஆ எனக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன், நல்லா இருக்குதுண்ணா, எல்லாமே நல்லா இருக்குது. வேற லெவல்னா தலை செம்ம ஹிட்னா, சூப்பராக இருந்தது, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுண்ணா, வேறு லெவல் இருந்ததுண்ணா. இத்தனை படம் பார்த்ததுல இந்த படம் வேறு லெவலில் இருந்தது. படம் ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லை, உண்மையாக சொல்ல போனால். மற்றபடி ஆக்டிங்லாம் ஓகே. இந்த காலேஜ் பசங்களுக்கு ஸ்கிட்டை கொடுப்பாங்களே அது மாதிரி, இது வீடு இது ஹாஸ்பிட்டல்னு அது மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் ஆக்டிங்கு. அதை எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. மியூசிக் ஓகே, மியூசிக்கு ஆல்ரெடி வந்திருக்குல, ரிலீஸ் ஆயிருக்கு, ஸோ மியூசிக் நல்லாயிருக்கு. சூப்பராக இருந்தது தலை, தலை சூப்பராக பண்ணிருக்காரு. என்ன தான் தலைக்கு வந்து வயசானாலும் பக்காவாக நடிச்சிருக்காரு. என்ன இந்த என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மீம்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா படம் வந்தால் மீம்ஸ் போட தான் செய்வாங்க. ஆனால் அவர் வயசுக்கு இந்த மாதிரி படம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இல்லைலாம் கிடையாது, அதாவது இந்த காலகட்டத்தில் பசங்களுக்காக போதையில் போய் மூழ்கிடுறாங்க, அதுலேருந்து வெளில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியாக எல்லா ரீதியாகவும் நல்லா ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. டயலாக்லாம் சூப்பராக இருந்து, ஃபைட் சீன்லாம் வேறு மாதிரி பண்ணிருக்காரு. நேச்சுரலாக மற்றவங்க மாதிரி அதிகமாக பண்ணாமல் அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் சென்டிமெண்ட் இருந்தாலும் சில பேர் சொல்கிறாங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. தல்ல படத்தில் எப்பவுமே சென்டிமெண்ட் இருக்கும், சென்டிமெண்ட்டு கொண்டு வந்து தான் அவர் முடிப்பார். இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிருந்து, இன்வெஸ்டிகேஷன்லாம் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருந்தாங்க. பிஜிஎம் தான் வேறு லெவலில் இருக்குது, பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் முடிச்சாங்க, அது கொஞ்சம் டச்சிங்காக இருந்தது. அம்மாவை பற்றி கொஞ்சம் நல்லா சென்டிமெண்டாக சொல்லியிருந்தாங்க, அதில் நல்லா இருந்து எனக்கு பிடிச்சிருந்தது. பைக்லாம் செம பண்ணியிருக்காப்புல, தலை மாஸ்க் காட்டியிருக்காப்புல, ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணாங்க, சரியான ஒருத்தர் இருக்கும் அது. அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது ப்ரோ, அவங்களாம் சும்மா பாட்டு பசங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க சும்மா தியேட்டர் தெரியாமல் வந்து பார்த்துக்கிட்டு அவங்க சும்மா. அதான் ப்ரோ, அது எந்த படம் வந்தாலும் அது பண்ண தான் செய்வாங்க, உடனே மறுநாளே கமெண்ட் பண்ண தான் செய்வாங்க. அது எப்படி ஒரு ரசிகரை குறைச்சி பேசுகிறா, அவங்களுக்கு ஏதோ கிடைக்கிற மாதிரி பேசுகிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடைக்காது அவங்களுக்கு. பைக்கு அந்த கண்ணை கையில் திட்டுறோம்லாம், அதெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காப்புல. தலை படம் செம்ம படம், சரியான படம், சூப்பர் படம், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எல்லா சீனும் சூப்பர் படம். நான் இன்னொரு வாட்டி கூட போய் பார்க்கலான்னு இருக்கேன். அவர் வீலிங் அடிக்கிறாருல, அதான் செம்மையாக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, நான் பார்க்குறேன், சூப்பராக இருக்குது, செம்ம நடிப்புண்ணா, சூப்பர் இல்லை, நல்லா ஓரளவு பார்க்கலாம். செம்மையாக இருந்துச்சு சார், சூப்பராக நடிச்சிருக்காரு, சூப்பர் தலா அஜித் பெஸ்ட் தான், எல்லாமே சூப்பராக இருக்கு. யா ஃபைன், நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஆ அஜித் சூப்பராக இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா போகுது, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் போர் தான். நல்லா இருந்தது ஆ, எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஹாலிவுட் ரேஞ்சில் பார்க்குற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஆ சூப்பராக இருக்கிறதுல சூப்பராக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது, அற்புதம் அற்புதம். ஆளை விட்டுருங்க, ஆளை விட்டுருங்க, படம் செம்ம கிளைமேக்ஸ், யாரெல்லாம் எல்லாம் சூப்பர். இதெல்லாம் வந்து ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, எச்சுவில தீரன் நினச்சி வந்தோம், முடியல. ஏன் படம் ரொம்ப 3 மணி நேரம் ப்ரோ, ரொம்ப அவன் டிக்கெட் போட்டால் இருங்க ப்ரோ, இருங்க 3 மணி நேரம் ப்ரோ. ஃபஸ்ட்டு அதே மைனஸு, ஃபஸ்ட் ஹாஃபே வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் வந்தேன், ஃபஸ்ட் ஹாஃபிலே தெரிஞ்சு போச்சு இது ஒன்றும் ஒருத்தல. அதுமாரி செகண்ட் ஹாஃபே ரொம்ப லாக இதில், ஒரு ஒரு பிரிட்ஜில் பஸ்ஸு இது பைக் ஓட்டுறாரு, அரை மணி நேரமாக அதிலே தான் ஓட்டிகிட்டு இருக்காரு, ரொம்ப இதாக இருக்குது ப்ரோ. தூங்கிட்டு இடையில வர, சாரி. நல்லா பைக் ஓட்டுறது பார்த்து தான் தலை பத்துக்கே வந்துக்கிறோம் நாங்கள். வர்ணா தலை வேணும், எப்படி இருந்ததா வேற மாரி தலை படம், வர்ணா தலை வேணும், படம் சூப்பர்ண்ணா, ஒர்த்ண்ணா, வேற லெவல்ண்ணா.
படம் சூப்பர்ண்ணா, தலை வேற லெவல்ண்ணா. இல்லையா எல்லாமே செம்மையா தான் இருக்கு, லட்சுமி செம்மையா பண்ணிருக்காருண்ணா, சாட்டிஸ்ஃபேக்ஷன். படம் சூப்பரா இருக்கு, வேற லெவல் மெர்சல் பண்ணிட்டாரு. என் நண்பன் கிட்ட கேளுங்க, அவன் தலை ஃபேன். நல்லா இருக்கு ப்ரோ, படம் பாக்குறோம். அம்மா சென்டிமெண்ட்லாம் அங்கங்க ரொம்ப இருந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ படம் சூப்பராக இருக்குது. உண்மையை சொல்லணும்னா எல்லோரும் மொக்கேன்னு சொல்கிறாங்க, பட் ஒன் டைம் வாட்சபிள் தான். நான் ரிவ்யூ கேட்டுட்டு தான் வந்தேன், பட் உண்மையை சொல்லலாம் நிஜமாகவே நல்லாயிருக்கு. அச்சுட நல்லா எடுத்திருக்காங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. யாரும் ரிவ்யூ கேட்டு வராதிங்க, பட் படம் உண்மையிலே நல்லாயிருக்கு. ஏகேவோட ஆக்டிங்லாம் நல்லாயிருக்கு உண்மையை சொல்ல, ஆனால் கொஞ்சம் லைட்டாக தொப்ப அதெல்லாம் இருக்குது, பட் ஓகே. பட் அவர் ஸ்டேஜுக்கு நல்லா பண்ணுறாரு, அதுவும் பைக் ஸ்டன்லாம் சூப்பராக வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. உண்மையை சொல்லலாம் அவர் ஏஜுக்கு இப்படிலாம் பண்ணுவாங்களாம் தெரில, பட் அவர் கரெக்டாக நல்லா கஷ்டப்பட்டு நல்லா பண்ணிருக்காரு. டைரக்ஷன் சொல்லலாம், இந்த தீரன் அதிகாரை கம்பேர் பண்ணிட்டு வரவே வராதிங்க, பட் இது வேறையாக இருக்குது. உண்மையை சொல்லணும்னா இது தீரன் அதிகாரம், சதுரங்க வேட்டை, இதை விட்டுட்டு இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி. ட்ரக்ஸு, யங்ஸ்டர்ஸ் ஏன் அப்படி போகிறாங்க அதை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தளவு நான் நார்மல் ஆடியன்ஸ், நியூட்ரல் ஃபேனு, பட் உண்மையிலே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். நல்லா இருக்குண்ணா, வினோத் தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. அதானே வினோத்தோட படம் தானேண்ணா, அப்படி தானே இருக்குது. அவர் மேலே இருந்ததுவே போயிடுச்சு, இப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. தலை அஜித் எதுவுமே சொல்லலை, அவர் நல்லா கொடுத்துருக்காரு, அவர் எஃபர்ட் ஃபுல்லாக போட்டார். ரொம்ப லேக் ஆகிடுச்சு, முடியல, உட்கார முடியலண்ணா. படம் வந்து சூப்பராக இருந்ததுங்க. 932 நாள் கழித்து அவரை வந்து தியேட்டரில் பார்க்குறதே பெரிய விஷயம். எல்லோரும் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு நல்லா இல்லை, மிக்ஸ்டு ரிவ்யூஸாக வந்தது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ஒரு 900 நாள் கழித்து அஜித் சார் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதே ரொம்ப வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டன்ஸு, கேமரா ஒர்க்கு வந்து அல்டிமேட்டுங்க. இந்த மாதிரி ஒரு படம் நான் சத்தியமாக சொல்கிறேன், எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்க்கலாம், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. ஐ ரெக்கமெண்ட் திஸ் மூவி டு வாட்ச். யாரையும் நம்பக்கூடாதுங்க, யாருக்குமே. அதாவது நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்லுவாங்க, பாசிட்டிவ் ரிவ்யூஸ் சொல்லுவாங்க, நம்ம பார்த்து நமக்கு பிடிக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. ஸோ அதனால் அவங்க என்னோட ஒரே ஒரு சே என்னென்னா, நான் அஃப்கோர்ஸ் நான் அஜித் ஃபேன் தான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லோரும் வந்து அவங்கவுங்க வியூஸை வந்து நேராக பார்த்தா தான் தெரியும். இப்படி வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த படத்தை வந்து அவங்க தியேட்டரில் பார்க்கல அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிஸ் ஆயிரும். ஸோ டெஃபினட்டாக வந்து பார்க்கணும். அஜித் சார் ஃபேனாக சொல்லலை, ஒரு சினிமா மூவி ஃபேனாக நான் சொல்கிறேன். தயவுசெய்து வந்து தியேட்டரில் வந்து பார்க்க எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. ரொம்ப பயங்கரங்க, அவருக்கு 50 வயசில் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 50 வயசு ஆயிருச்சு சாருக்கு. 50 வயசில் இப்படி வந்து நமக்காக உழைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. நிஜமாலுமே வந்து நல்லா மெஸ்மரைஸ் ஆகிட்டேன், தியேட்டரில் உட்காந்து கத்தி கத்தி தொண்டை தாங்க போச்சு. ரொம்ப அஜித் சார் வந்து நமக்காக வந்து இன்னமுமே நம்ம நல்லா பண்ணியிருக்காரு. அதான் நான் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. தியேட்டரில் அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. எங்கேஜிங்காக இருக்குங்க. இப்போது கைதி வந்து லவ் இல்லை, காமெடி இல்லை, ஆனால் எங்கேஜிங்காக நம்ம உட்காந்து பார்க்கலிங்களா? ஸோ கைதி மாதிரி ஒரு கான்செப்டில் அஜித் சார் நடித்தா போட்டிருக்கோம், அதுவும் போலீஸாக நடித்தா போட்டிருக்கோம், அதுதாங்க படம் மொத்தமாக. ஸோ தயவுசெய்து வந்து தியேட்டரில் வந்து எல்லோரும் பார்க்கணும்.